நாடாளுமன்ற உறுப்பினர் தம்பி டாக்டர் கௌதம் சிகாமணி அவர்களை பேசுமாறு அழைக்கிறேன். மீட்போம் 2021 தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டத்திற்கு தலைமையேற்று எங்களை எல்லாம் வழிநடத்த இருக்கிற வருங்கால முதல்வர் ஒட்டுமொத்த தமிழர்களின் தலைவர் தளபதி அவர்களே, இந்த நிகழ்ச்சியில முன்னிலை பொறுப்பேற்றிருக்கிற மாநில துணை பொதுச்செயலாளர் பேராசிரியர் அவர்களே, விழுப்புரம் மத்திய மாவட்ட கழக செயலாளர் அண்ணன் புகழேந்தி அவர்களே, மாவட்ட கழக நிர்வாகிகளே, மாநில பொறுப்பாளர்களே, தலைவர் கலைஞர்களின் அன்பு உடன்பிறப்புகளே, உங்கள் அனைவருக்கும் என்னுடைய மாலை வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். தமிழகம் மீட்போம் என்று நம்முடைய தலைவர் தளபதி அவர்கள் ஒரு மிக சிறப்பான ஒரு பெயரை இதற்கு வைத்திருக்கிறார். தமிழகத்தை யாரிடம் இருந்து மீட்க வேண்டும் என்பது நாம் அனைவருக்கும் தெரியும். கடந்த 10 ஆண்டுகளாக இங்கே தமிழகத்தை குட்டிச்சவராக்கி நாசமாக்கி ஊழலாட்சி செய்து கொண்டு எடுபடி ஆட்சி செய்து கொண்டிருக்கிற இந்த எடப்பாடி ஆட்சியை இந்த தமிழகத்தை விட்டே ஓட ஓட விரட்ட வேண்டிய நாள்தான். இன்னும் ஒரு 5 மாதங்களில் நடைபெறப் போகின்ற மிகப்பெரிய பொது தேர்தல், நாம் தமிழக மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக நம்முடைய தளபதி அவர்கள் தான் இந்த பாசிச அதிமுக பாஜக ஆட்சியில் இருந்து இந்த தமிழகத்தை மீட்க முடியும் என்பதை நம்முடைய தமிழக மக்கள் அனைவரும் ஒட்டுமொத்தமாக ஒரே அணியில் நின்றிருக்கிறார்கள். அதனால் நடைபெறப் போகின்ற தேர்தலில் கண்டிப்பாக நம்முடைய தலைவர் அவர்கள் 234 தொகுதிகளில் நம்முடைய திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி பெற்று நம்முடைய தலைவர் அவர்கள் முதல்வராக பொறுப்பேற்பார் என்பதில் எந்தவித சந்தேகமும் இல்லை. அதனால்தான் நம்முடைய தளபதி அவர்கள் எல்லோரும் நம்முடன் என்று அழைத்தவுடன் ஒவ்வொரு மாவட்டத்திலும் பல லட்சக்கணக்கான பேர் இந்த திராவிட முன்னேற்ற கழகத்திலே சேர்ந்தார்கள். அதே போல இங்கே விழுப்புரம் மத்திய மாவட்டத்தில் 100,000-க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் சேர்ந்தார்கள். அதில் 75,000-க்கும் மேற்பட்ட உறுப்பினர்கள் இளைஞர்களும் மாணவர்களும் வந்து சேர்ந்திருக்கிறார்கள் என்றால் அதற்கெல்லாம் காரணம் எங்களை எல்லாம் வழிநடத்தி கொண்டிருக்கிற இளைஞர் அணியின் தளபதி உதயநிதி ஸ்டாலின் அவர்களின் தலைமை ஏற்று இங்கே பல லட்சக்கணக்கான இளைஞர்கள் இங்கே ஒன்று சேர்ந்திருக்கிறார்கள். கண்டிப்பாக தலைவர் அவர்களே, நீங்கள் பாராளுமன்ற தேர்தலில் எப்படி ஒரு வெற்றியை நீங்களும் எங்களுடைய இளைஞர் அணி தலைவர் அவர்களும் பெற்று தந்தீர்களோ அதைவிட மிகப்பெரிய வெற்றியை இப்போது இந்த தமிழகம் மீட்போம் என்ற நாம் அடுத்த தேர்தலில் கண்டிப்பாக பெறுவோம். இந்த தமிழகம் மீட்பதோடு மட்டுமல்லாமல் இங்கே மாநில ஜனதா கட்சியை இந்த இந்தியாவிலிருந்து விரட்ட வேண்டிய காலமும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. அதனால் நாம் இந்தியாவை மீட்போம். இந்த 2011 தமிழகத்தில் மீட்டுவிட்டு 2024 இந்தியாவை மீட்போம், அதுவும் உங்கள் கையில் தான் இருக்கிறது. இந்தியாவே உங்கள் கையில் வருகிற காலம் இல்லை என்பதை இந்த நேரத்திலே தெரிவித்துக் கொண்டு வாய்ப்புக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். அடுத்து விழுப்புரம் மத்திய மாவட்ட கழகத்தினுடைய பொறுப்பாளர் புகழேந்தி அவர்கள்.